இந்தியாவிற்கு எப்போதும் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று கனடா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனடா தலைநகர் ஒட்டாவா நகரில் பேசிய கனடா வெளியுறவு அமைச்சர் டேவிட் மெரிஷான் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து பேசுகையில், இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை நாங்கள் மதிக்கின்றோம். சர்வதேச விடயங்களில் இந்தியா முக்கிய சக்தியாக வளர்ந்துள்ளது. அதற்கேற்றவாறு கனடாவின் கொள்கைகளை சீரமைத்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா எல்லையில் சீன ஆக்கிரமிப்பு சர்ச்சை, காஷ்மீரில் நடந்து வரும் பயங்கரவாத சம்பவங்கள், சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரும் கானிஸ்தான் பிரிவினைவாதம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து கனடா இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. முன்னதாக 3 மாதங்களுக்கு முன்பு கனடாவில் வைத்து ஹாலிஸ்தான் பிரிவினைவாதியான நிஜார்ஜான் கொல்லப்பட்ட விடயத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்பு உள்ளது என அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் கனடா இந்தியா இடையே உரசல் போக்கு நிலவி வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.